காவிரி பிரச்சனையை முன்வைத்து தமிழகம் முழுவதும் 16ஆம் தேதி கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது. காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் உள்ள தமிழர்கள் தாக்கப்படுவதோடு அங்குள்ள தமிழர்களின் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களும் தாக்குதலுக்கு ஆளாகி வருகின்றன. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வருகிற 16ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். இந்த வெள்ளிக்கிழமை கடை அடைப்பு போராட்டம், அதோடு வாகனம் நிறுத்தும் போராட்டம், லாரிகள் ஓடாது, பேருந்துகள் இயங்கக்கூடாது, ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், சினிமா தியேட்டர் நடத்துகின்றவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், பெட்ரோல் பங்க் நடத்துகின்றவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். தமிழகத்தில் வெள்ளிக்கிழமை காலை எங்காவது ஒரு டீ கிடைக்குமா என்று நோக்கினால் டீ கூட கிடைக்கக்கூடாத நிலையை வணிகர்கள் ஏற்படுத்துவதற்கு உணர்வோடு செயல்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே கங்கை காவிரி இணைப்பு திட்டமே நதிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்று நடிகர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். ஒரே ஒரு வழி கங்கையும் காவிரியும் இணைப்பு தான். நல்லா புரிஞ்சுக்கணும், கங்கை ஆத்திலிருந்து யமுனி ஆத்திலிருந்து 60% தண்ணி வந்து வீணா போயிட்டு இருக்குது. அந்த தண்ணியை தெற்கு நோக்கி திருப்பினோம்னா கண்டிப்பா சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கு பல கோடி செலவாங்குறாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிட்டு செவ்வாய் இப்ப நாட்டுக்கு முக்கியமா போ, மக்களுக்கு வந்து அடிப்படை தேவை தண்ணி. அந்த தண்ணிக்கு வசதி பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு செவ்வாய் கிரகத்துக்கு வந்து ராக்கெட் விடலாம்.